भारत माता की, भारत माता की, भारत माता की। குஜராத்தின் பிரபல முதலமைச்சர், மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் பூபேந்திரபாய் பட்டேல்ஜி, நாடாளுமன்றத்தில் எனது மூத்த சகாவும் நவ்சாரியின் பாராளுமன்ற உறுப்பினருமான, கடந்த தேர்தலிலே இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நவ்சாரியின் பெயரை நாட்டிலேயே பிரகாசிக்க செய்த உங்கள் பிரதிநிதி ஸ்ரீ சி ஆர் பாட்டீல்ஜி, மத்திய அமைச்சரவையில் எனது சகாவான சகோதரி தர்ஷனா அவர்களே, இந்திய அரசின் அனைத்து அமைச்சர்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில அரசின் அனைத்து அமைச்சர்களே மற்றும் திரளாக இங்கு வந்துள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று குஜராத் கௌரவ் அபியானில் நான் ஒரு விஷயத்தில் சிறப்பு பெருமை கொள்கின்றேன். அந்த பெருமை என்னவென்றால், நான் இத்தனை ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றினேன், ஆனால் பழங்குடியினர் பகுதியில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நான் பார்த்ததில்லை, நடத்தியதில்லை. இன்று நான் இதை பற்றி பெருமைப்படுகின்றேன். குஜராத்தை விட்டு வெளியேறிய பிறகு குஜராத்தை கையாளும் பொறுப்பை ஏற்றவர்கள் தங்கள் கடமையை செய்தார்கள். இன்று பூபேந்திரபாய் மற்றும் சி ஆர் ஜோடியின் ஆர்வமும் உற்சாகமும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அதன் விளைவுதான் இன்று 500,000 அதிகமான மக்கள் என் முன்னால் இவ்வளவு பெரிய கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்கள். என் காலத்தில் என்னால் செய்ய முடியாததை அவர்களால் இன்று செய்ய முடிகிறது என்பதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். மேலும் உங்கள் அன்பு அதிகரித்து வருகிறது, அதனை நினைத்தும் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த நவ்சாரி புண்ணிய பூமியிலிருந்து உனாய் அன்னையின் கோவிலுக்கு நான் தலை வணங்குகின்றேன். பழங்குடியினரின் வலிமையும் உறுதியும் கொண்ட இந்த மண் குஜராத் கௌரவ் அபியானின் ஒரு அங்கமாக இருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் ஏற்பட்டுள்ள விரைவான வளர்ச்சிதான் குஜராத்தின் இந்த பெருமைக்கு காரணமாக அமைகிறது. இந்த வளர்ச்சியின் மூலம் அனைவரின் புதிய அபிலாஷைகளும் பிறந்துள்ளன. இரட்டை இயந்திர அரசாங்கம் இந்த புகழ்பெற்ற பாரம்பரியத்தை நேர்மையாக முன்னெடுத்துச் செல்கின்றது. இன்று 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை துவக்கி வைக்கவும், அடிக்கல் நாட்டவும், பூமி பூஜை செய்யவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பூபேந்திரபாய் அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் இதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புனித பணியில் சேர என்னை அழைத்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி. இந்த திட்டங்கள் அனைத்தும் நவ்சாரி, தாபி, சூரத், வல்சாத் உள்ளிட்ட தெற்கு குஜராத்தின் கோடிக்கணக்கான நண்பர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும். மின்சாரம், தண்ணீர், சாலை, சுகாதாரம், கல்வி மற்றும் அனைத்து வகையான இணைப்புகளும் இந்த திட்டங்கள், மற்றும் அதுவும் குறிப்பாக நமது பழங்குடியினர் பகுதியில் இருந்தால் அவை வசதியையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். இந்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்காக
இந்த பிராந்தியத்திலும் குஜராத் முழுவதிலும் உள்ள எனது சகோதர சகோதரிகளுக்கு இன்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, 8 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பல ஆசீர்வாதங்களுடனும் பல எதிர்பார்ப்புகளுடனும் தேசத்திற்கான சேவையில் உங்களின் பங்கை விரிவுபடுத்திட என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள். கடந்த 8 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்களை பல புதிய பகுதிகளை வளர்ச்சியின் கனவுகள் மற்றும் அபிலாஷைகளுடன் இணைப்பதில் நான் மிகவும் வெற்றி பெற்றுள்ளேன். நமது ஏழைகள், நமது தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், பெண்கள் என அனைவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் செலவழித்த காலகட்டங்கள் இருந்தன. சுதந்திரத்தின் இந்த நீண்ட கால பகுதியில் அதிகபட்ச காலத்திற்கு அரசாங்கத்தை நடத்தியவர்கள் முன்னேற்றத்தை முதன்மைப்படுத்தவில்லை. இந்த வேலையை செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததால் அவை மிகவும் தேவைப்படும் பகுதிகளில் இதனை செய்யவில்லை. செப்பனிடப்பட்ட சாலைகளில் மிகவும் பின்தங்கியது நமது பழங்குடியின பகுதியின் கிராமங்கள். 8 ஆண்டுகளில் மின்சாரம் கிடைத்தது, கழிப்பறை மற்றும் எரிவாயு இணைப்பு பெற்ற பெரும்பாலான ஏழை குடும்பங்கள், எனது பழங்குடியின சகோதர சகோதரிகள், எனது தலித் சகோதர சகோதரிகள், எனது பிற்படுத்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், நமது கிராமங்கள், ஏழைகள், பழங்குடியின சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் தான் சுத்தமான குடிநீரை அதிகம் இழந்துள்ளனர். தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் அவை கிராமங்களுக்கு கிடைக்காது. ஏழைகள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை தடுப்பூசிகள் சென்றடைய பல ஆண்டுகளாகும். அவை நகரத்தை அடைவது மட்டுமே வழக்கம். தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்களில் ஆரவாரமும் வெற்று கூச்சலும் இருந்தது. ஆனால் தொலைவில் இருந்த காடுகளில் எந்த வசதிகளும் இல்லை. குஜராத் சகோதரர்களே, சொல்லுங்கள், உங்களுக்கு தடுப்பூசி கிடைத்ததா? தடுப்பூசி போடப்பட்டது என்றால் கையை உயர்த்துங்கள். அனைவருக்கும் இலவசமாக கிடைத்ததா இல்லையா? அதற்காக பணம் செலுத்த வேண்டியிருந்ததா? தொலைவில் உள்ள காடுகளை பற்றி கவலை எங்களுடைய கலாச்சாரத்திலும் உள்ளது. மற்றும் பழங்குடியினர் பகுதியில் வங்கி சேவை மிகப்பெரிய பற்றாக்குறையும் அதிகமாக இருந்தது. கடந்த 8 ஆண்டுகளில் அனைவரோடும் அனைவரின் வளர்ச்சியும் என்ற மந்திரத்தை பின்பற்றி ஏழைகளின் நலன், ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில் எங்கள் அரசு அதிகபட்ச முக்கியத்துவம் அளித்துள்ளது. நண்பர்களே, ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்க இப்போது எங்கள் அரசு 100% அதிகாரம் அளிக்கும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. எந்த ஒரு ஏழையும், எந்த பழங்குடியினரும் எந்த ஒரு திட்டத்தின் பலனையும் பெறாமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களால் அவர்கள் கண்டிப்பாக பலன் பெற வேண்டும். தற்போது நமது அரசு அந்த திசையில் தான் வேகமாக செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, இங்கு மேடைக்கு வருவதற்கு எனக்கு சற்று தாமதமாகிவிட்டது. ஏனென்றால் நம்முடைய பழங்குடி சகோதர சகோதரிகளிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு வந்தேன். அவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அரசின் திட்டத்தால் பயனாளிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள முயன்றேன். மக்கள் எனப்படும் மகேசனை தொடர்பு கொள்ளும் பொழுது அதனால் நமது வளர்ச்சிக்கான ஆதரவு பெருகும். குஜராத்தின் இரட்டை எஞ்சின் அரசாங்கம் 100% அதிகாரம் அளிக்கும் இந்த பிரச்சாரத்தில் முழு சக்தியுடன் ஈடுபட்டுள்ளது. அதற்காக பூபேந்திரபாய், சி.ஆர். பாட்டீல் மற்றும் அவரது முழு குழுவிற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
सीआर पाटिल और उनकी पूरी टीम को बहुत बहुत बधाई देता हूं। वसदी पसियुडन सवाल नान सुमार 22-23 मोडी साहिब मूर्ण 400 मीटर उयर मल
ஏற்றிக்கொண்டவர் வேண்டும். மேலும் கீழும் உள்ள தண்ணீரை வெளியெடுத்து மலையின் உச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 200-300 வாக்குகளுக்காக யாரும் இந்த அளவிற்கு கடினமாக உழைக்க வேண்டாம். வேறு விஷயங்கள் செய்தால் போதும். நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற வரவில்லை, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளோம். மக்கள் எங்களை தேர்தலில் வெற்றி பெற செய்கிறார்கள். மக்களின் ஆசியுடன் இங்கே அமர்ந்துள்ளோம். ஏர் ஹாஸ்டல் திட்டம் பொறியியல் உலகில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டம். சுரேந்திரநகர் மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் நீரேற்றும் பணி பொறியியல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த தொழில்நுட்ப மாணவர்கள் ஆசிரியர்கள் பார்க்க வேண்டிய ஒரு திட்டம். குடிநீர் தொட்டியில் நாங்கள் வழங்கிய நர்மதா நீரை இங்கு வழங்கியதை போலவே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். மலையில் எப்படி ஏற்ற தாழ்வுகள் உள்ளன, எப்படி கணக்கீடுகள் செய்யப்பட்டன, இவ்வளவு உயரம் நீர் போகும், அப்பொழுது தண்ணீரில் எவ்வளவு அழுத்தம் இருக்கும், அப்புறம் இங்கே பம்பு போட்டால் தண்ணீர் எவ்வளவு உயரத்துக்கு போகும், பெரிய வேலை செய்யப்பட்டுள்ளது. இங்கே நான் தரம்பூரின் பல இடங்களில் வாழ்ந்திருக்கின்றேன். நான் சபுதராவில் வசித்திருக்கின்றேன். எல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது. மழை நீரை பெய்தது, ஆனால் எங்கள் அதிர்ஷ்டத்தில் தண்ணீர் இல்லை. தண்ணீர் வடிந்து ஓடிவிடும். எங்கள் காடுகளில் உயரமான மலைகளில் வசிக்கும் எங்களுக்கு, தொலைதூரத்தில் வாழும் பழங்குடி சகோதரர்களுக்கு, காட்டு பகுதியில் வாழும் பிற சமூகத்தின் சகோதரர்களுக்கு குடிநீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முதன்முறையாக முடிவு செய்தோம். தண்ணீர் பெற அவர்களுக்கு உரிமை உள்ளது. சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான உரிமை அவர்களுக்கு. நாங்கள் இந்த பெரிய திட்டத்தை நடத்தினோம். இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல. மேலும் எங்கே அடிக்கல்லை நாட்டுகிறோமோ அதை திறந்தும் வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்று இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் வேலையும் வந்திருப்பது எனக்கு அதிர்ஷ்டம். இது அர்ப்பணிப்பு. மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக உருக வேண்டும். அரசியல் ஏற்றத்தாழ்வுகளின் நேரத்தை வீணடிப்பவர்கள் நாங்கள் அல்ல. ஆட்சியில் அமர்வதை சேவை செய்வதற்கான வாய்ப்பாக மட்டுமே பார்க்கின்றோம். மக்கள் சேவையை மகேசனின் சேவையாக பார்க்கின்றோம். கோவிட் பேரழிவு உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் ஏதேனும் ஒரு நாடு இவ்வளவு தடுப்பூசியை போட்டிருக்கிறார் என்றால் அது இந்தியாதான். 200 கோடி டோஸ் இன்று சண்டல்பூர், கெர்காம், ரூம்லா, மாண்டுவி ஆகிய பல இடங்களிலே தடுப்பூசி போட்டிருக்கின்றோம். தண்ணீர் வந்தால் எத்தனை சக்தி வரும் தெரியுமா சகோதரர்களே? இன்று எத்தனையோ பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்துள்ளது. இன்று 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பல இன்னல்களில் இருந்து விடுதலை பெற்றுள்ளனர். அத்தகைய பணிகள் செய்யப்பட்டுள்ளன. அது ஜெசிங்பூராவாக இருக்கட்டும், நாரான்புராவாக இருக்கட்டும், அது சோம்நாத்தாக இருக்கட்டும், இந்த நீர் விநியோகத்திற்கான திட்டங்கள், அதன் பயன்பாடு, பூமி பூஜை, இந்த பகுதியில் 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கையில் ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் ஒரு நீரோட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நண்பர்களே, குஜராத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும், 20 வயதுடையவர்களுக்கு அதிகம் தெரியாது, 25 வயதுடையவருக்கு கூட அதிகம் தெரியாது. அவரை விட வயதில் மூத்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அனைவரும் தங்கள் நாட்களை எப்படி கழித்தார்கள் என்று. உங்கள் அப்பாவும் தாத்தாவும் தங்கள் நாட்களை எப்படி கழித்தார்கள், அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டம், அவர்களது புதிய தலைமுறைக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு, முன்னேற்றம் நிறைந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். கடந்த காலங்களில் தண்ணீர் தேவை எழுந்தால் முடிந்த அளவு என்ன செய்வது, ஒரு எம்எல்ஏ வந்து கை பம்ப் நிறுவி திறந்து வைப்பார். 6 மாதங்களில் கை பம்பில் இருந்து காற்று வரும், ஆனால் தண்ணீர் வராது. அதுதான் நடந்ததில்லையா? கை பம்பை அடித்து அடித்து அழுத்து போனாலும் தண்ணீர் வெளியே வராது. இன்று நாங்கள் குழாயில் தண்ணீர் கொடுக்கின்றோம். எனக்கு நினைவிருக்கிறது, எங்கள் பழங்குடி பகுதியான அம்பாஜியிலும் உமர்காமிலும் மிகவும் பெரியவர் ஒருவர், மேலும் மேல்தட்டு சமூகம், ஓபிசி சமூகம், பழங்குடி சமூகம் இருக்கின்றது. இங்கேயும் புத்திசாலிதனமான குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இங்கேயும் புத்திசாலிதனமான மகன்கள் மற்றும் மகள்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்று ஒரு அறிவியல் பள்ளி கூட இங்கே இருக்கவில்லை சகோதரர்களே. மேலும் 12வது வகுப்பு அறிவியல் பள்ளி இங்கு இருக்கவில்லை. மேலும் பலர் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் பற்றி வெறும் வாய் வார்த்தைகள் தான் பேசினார்கள்.
அதனால் யாருக்காவது பலன் கிடைத்ததா? இரண்டாயிரத்தி ஒன்றில் பதவிக்கு வந்த பிறகு நான் செய்த முதல் வேலை பள்ளிகள் நிறுவதுதான். இது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இங்கு அறிவியல் பள்ளிகள் நிறுவப்பட்டன. அதனால் என் பழங்குடியின குழந்தைகள் பொறியாளர்களாகவும் டாக்டர்களாகவும் ஆனார்கள். மேலும் அறிவியல் பள்ளிகளிலிருந்து தொடங்கிய பணி இன்று மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளாக மாறி வருவதை பெருமையாக கருதுகின்றேன். இன்று பழங்குடியின பகுதியில் பல்கலைக்கழகங்கள் கட்டப்படுகின்றன. கோவிந்த் குரு பெயரில் பல்கலை, பிர்சாமுண்டா பெயரில் பல்கலை, பழங்குடியினர் பகுதியில் பல்கலைக்கழகங்கள். சகோதரர்களே, சமூகம் முன்னேறி வளர வேண்டுமென்றால் வளர்ச்சிப் பணிகளை காடுகள் வெகு தூரம் எடுத்துச் செல்ல வேண்டும். நாங்கள் இதை செய்துள்ளோம். அது ஒரு சாலையாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, நமது செயல் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை மாற்ற வேண்டும். இன்று நாவசாரி மற்றும் டாங் மாவட்டங்கள் அதன் மூலம் அதிகபட்ச பலனை பெற்றிருக்கின்றன. டாங் மாவட்டத்திற்கும் தெற்கு குஜராத்திற்கும் நான் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். டாங் மாவட்ட இயற்கை விவசாயத்தில் முன்முயற்சி எடுத்துள்ளது. டாங் மாவட்டம் இயற்கை விவசாயத்தில் அதிசயங்களை செய்துள்ளது. அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாவசாரியில் 500 கோடி மதிப்பில் மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி அமைக்கப்பட்டதன் பலனை 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பெற உள்ளனர். பழங்குடியின சகோதர சகோதரிகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும். பழங்குடியின குழந்தைகள் மருத்துவராக வேண்டும். ஓபிஎஸ்சி பெற்றோரின் மகன் பின்படுத்தப்பட்ட வகை பெற்றோரின் மகன் மருத்துவராக வேண்டும். அட்பதி சமுதாயத்தின் மகன் மருத்துவராக வேண்டும் என்றால் டாக்டர் ஆகுங்கள். ஆங்கிலத்தில் படிக்க வேண்டிய தேவையில்லை. அவரவர் தாய்மொழியிலும் கற்பித்து மருத்துவர்களை உருவாக்குவோம். சகோதரர்களே, நான் குஜராத்தில் இருந்த போது நாங்கள் வன்பந்து யோஜனாவை தொடங்கினேன். இன்று 4ஆம் கட்ட வன்பந்து கல்யாண் யோஜனா நமது பூபேந்திரபாய் தலைமையில் நடக்கிறது. மேலும் 14,000 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகிறது. சகோதரர்களே, வளர்ச்சி எப்படி முன்னேறுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பூபேந்திரபாய் சர்க்கார் தலைமையில் இப்பணி நடைபெற்று வருகிறது. சகோதர சகோதரிகளே, இது போன்ற பல திட்டங்கள் உள்ளன. சகோதர சகோதரிகளே, நான் இங்கு வாடி திட்டத்தை ஆரம்பித்தது எனக்கு நினைவிருக்கிறது. வல்சாத்திற்கு பக்கத்தில் இருந்த இந்த வாடி திட்டத்தை மேற்பார்வையிட அப்போது நமது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்திருந்தார். பிறந்த நாளை கொண்டாடாமல் இங்கு வந்து ஒரு நாள் முழுவதும் வாடி பகுதியில் கழித்திருக்கிறார். மற்றும் வாடி திட்டம் என்றால் என்ன, அதை பற்றியெல்லாம் படித்துவிட்டு அவர் சொன்னார், மோடிஜி நீங்கள் உண்மையிலேயே கிராம மக்களின் வாழ்க்கை மாற்றும் அசல் வேலையை செய்கிறீர்கள் என்று சொன்னார். மேலும் வாடி திட்டம் என்பது எனது பழங்குடியின 1/2 ஏக்கர் நிலம், குழிகளுடன் கூடிய நிலம், மிக சிறிய நிலம், எதுவும் வளராத நிலம். எங்கள் பழங்குடியின சகோதரிகள் அனைவரும் கடுமையாக உழைத்தனர். எங்கள் பழங்குடி சகோதரர்கள் மாலையில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இன்று எனது பழங்குடன் வாடிக்குள் முந்திரி சாகுபடி செய்கிறார் என்றால் இந்த வேலை எங்கிருந்து செய்யப்படுகிறது? சகோதர சகோதரிகளே, வளர்ச்சி அனைத்து துறையிலும் இருக்க வேண்டும். வளர்ச்சி அனைவருக்கும் இருக்க வேண்டும். வளர்ச்சி உலகளாவியதாக இருக்க வேண்டும். வளர்ச்சி அனைத்து பகுதிகளையும் தொட வேண்டும். நாங்கள் அந்த திசையில் தான் செயல்பட்டு வருகின்றோம். மேலும் இது போன்ற பல பணிகள் இன்று குஜராத் மண்ணில் நடைபெற்று வருகின்றன. பிறகு மீண்டும் ஒருமுறை நீங்கள் அனைவரும் வந்து என்னை ஆசீர்வதித்தீர்கள். சகோதரர்களே, உங்களுக்காக உழைக்க இந்த கட்சி எனக்கு வலிமை அளிக்கிறது. உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதமே உங்களுக்காக போராடும் வலிமையை அளிக்கிறது. இந்த சக்தியால் தான் குஜராத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மேலும் இந்தியாவையும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மிக்க நன்றி. பெருமளவில் வந்து எனக்கு ஆசி வழங்கியமைக்கு நன்றி. இது போன்ற முற்போக்கான பணிகள், காலக்கெடுவுக்குள் முடிக்கும் பணிகள் மற்றும் சமூகத்தின் கடைசி மக்களை சென்றடையும் பணியை மாநில அரசு செய்து வருவதையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை. பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.